வெல்கம் டு அறுசுவை இது புது சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காடை ஃப்ரை. நான் அந்த காடை ஃப்ரை செய்கிறதுக்காக நாலு காடையை வெட்டாமல் இந்த மாதிரி முழுசாக வாங்கி க்ளீன் பண்ணி கீறி வச்சுருக்கேன். இது எப்படி மேரினேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கிறேன், கார்ன்ஃப்ளார் 2 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நான் ஒரு கடாயில் காடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் காடையை 1 பை 1 போடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா பொரியட்டும். காடை ஃப்ரை நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் பொரிக்கிற மாதிரியே தான், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. சிக்கன் பொரிக்க நம்மளுக்கு எவ்வளோ நேரம் யூஸ்வலாக ஆகுமோ அதே டைமிங் தான் ஆகும். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். இது இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ தான் சமமாக எல்லா சைடும் வேகும். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ரெடி ஆயிருக்கு நம்ம காடை ஃப்ரை. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.